அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ நமக்கு இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கால் தான். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேண்டில் மூவ்மெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இது மெயினாக ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ செல் அட் 6974 இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் எப்போலாம் நடக்குதோ அப்போலாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி ஜஸ்ட் சும்மா ஓப்பன் பண்ணி தான் அந்த சார்ட்டை பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும், அதில் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வேறு வரும். அதை பார்த்துட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வெறும் ஆர்டர் மட்டும்தான் பஞ்ச் பண்ண போகிறீங்க. 6974 என்ட்ரி பாயிண்ட், 6956 தான் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச். நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 17 to 18 பாயிண்ட் இருக்க இந்த டார்கெட் ரேஞ்ச் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்த செல் கால் ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டவுன் சைட், அந்த டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே இருந்ததில் ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது, 20 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மொமெண்டம் சேஞ்ச் ஆனதில் நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட், அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் ஜெனரேட் ஆகுது. அந்த பை காலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்ததுனால நமக்கு பை காலிலும் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் நமக்கு டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி எப்போலாம் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இது வந்து ஒரு 1 மினிட் சார்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கால்ஸ்ன்றதுனால நாங்கள் மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு குயிக் ட்ரேடிங், ஒரு ஸ்கேல்பிங்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குயிக்காக கால்ஸ் வரும், குயிக்காக டார்கெட் ரீச் அவுட் ஆகணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் வந்து மார்னிங் மார்க்கெட்டுக்கு நமக்கு மீட் பண்ணாது. அதே ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டுங்கையில் கொஞ்சம் மார்க்கெட் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுற பட்சத்தில் நமக்கு கிடைக்கிற கால்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு 2 PM கிட்ட கிடைச்ச கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஆனால் 12 PM வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ 12 PM அப்புறமே நீங்கள் வர ஃபஸ்ட்டு காலே நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.